எல்லாம் அரசியல் கட்சிகளை நடிகர் விஜய் நடிகர் விஜய் இன்று புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அவர் பதிவு செய்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தில் விஜய் சார்பில் அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளியான பிறகு விஜய் மக்கள் இயக்கத்தினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் தமிழ்நாடு முழுவதும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் விஜயின் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இது நாள் வரை பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்தார்கள் அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம் அல்லது மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் ஆனால் தற்பொழுது விஜய் ரசிகர்களுக்காக விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியில் ஏராளமானோர் இணையும் தருவாயில் உள்ளனர் அவர்கள் இதுநாள் வரை அதிமுக திமுக பாஜக பாமக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளில் பயணம் செய்தாலும் விஜய் தனியாக அரசியல் கட்சி தொடங்கியதால் அவரது கட்சியில் இணைய உள்ளனர் எனவே இந்த இணைப்பு என்பது திராவிட கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சிகளிடம் பெரும் பீதியை கிளப்பியுள்ளது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கவில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு சறுக்கத்தை ஏற்படுத்தும் நடிகர் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில்தான் அவர் போட்டியிட போகிறார் இத்தகைய பாதிப்பு அதாவது மற்ற கட்சிகளில் உறுப்பினராக உள்ள விஜய் ரசிகர்கள் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துக்கு திரும்பும் பொழுது அந்த பாதிப்பு அரசியல் கட்சிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் சில மாதங்களில் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது காரணம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேர்தலில் போட்டியிடவில்லை அவர்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் கட்சியை பலப்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் நேரடியாக களமிறங்க உள்ளனர் நடிகர் விஜய் இன்னும் ஒரு படத்தில் அவர் நடிக்க வேண்டி இருக்கிறது அந்த படம் முடிவடைந்த பிறகு தீவிர அரசியலில் களம் காண தெரிவித்துள்ளார் இது எப்படியோ நடிகர் விஜயகாந்துக்கு பிறகு அசுர பலத்தில் நடிகர் விஜய் தமிழக மக்களுக்காக தமிழக மக்கள் நலம் பெறுவதற்காக அரசியல் கட்சியை தொடங்குகிறார் அவரது பயணம் நல்ல வெற்றி பயணமாக அமைந்து தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது முன்னு காலோஜ் வெற்றி தான் முதல் பேரர்களுக்கு தோல்வியின் பார்த்துட்டோம் இது மேல வெற்றி தான் தளபதியின் கழகம் வாழ்க வாழ்க தளபதி 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 தான்